இனி வரி ஏய்ப்பு செய்தால் அவ்வளவுதான். முறைகேடுகளை தடுக்க புதிய ஸ்கெட்ச் போடும் வருமான வரித்துறை. சம்பள வருவாய் பெறும் வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் பொழுது முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க புதிய திட்டம் தற்பொழுது வகுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து பெற்ற போலியான வாடகை ரசீது, வீட்டுக்கடன், போலியான நன்கொடைகள் உள்ளிட்ட பலவிதமான வரி ஏய்ப்புகளை தடுக்க வருமான வரித்துறை ஆயத்தமாகி வருகிறது. இதற்கு முன் வருமான வரி அதிகாரிகளை எளிதாக ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்கள் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் வருவாய்த்துறை எச்சரித்துள்ளது. மென்பொருள் மூலம் அவர்களின் வருவாய் சிவப்பு பட்டியலுக்குள் வந்துவிடும் என்றும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. வரி செலுத்துபவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி வரி விலக்கு கோருவதற்கான ஆவணங்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். பிரிவு 10(13)A கீழ் வீட்டு வாடகை, பிரிவு 10(14) கீழ் உதவியாளரை பணியமர்த்துவது ஆகியவற்றிற்கு வழங்கப்படும் விலக்குகள், அல்லது பிரிவு 24(B) கீழ் வீட்டுக்கடன் மீதான வட்டிக்கு அளிக்கப்படும் வரிச்சலுகை போன்றவை குறித்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. 50 லட்சத்துக்கும் மேல் சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு 10 ஆண்டுகளில் மறுமதிப்பீடு செய்யலாம். மறுபுறம் 50 லட்சத்துக்கும் குறைவான வருமான வரி உள்ளவர்களுக்கு 8 ஆண்டுகளில் மறுமதிப்பீடு மேற்கொள்ளப்படலாம். மேலும் பதிவுகளை கணினிமயமாக்குவது, அரசியல் கட்சிகள் அல்லது அறக்கட்டளைகள் தங்கள் வரி கணக்குகளில் குறிப்பிட்டுள்ள தரவுகளை தனிநபர்கள் குறிப்பிடும் நன்கொடை விவரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்க வருமான வரித்துறை உதவுகிறது. வரி மற்றும் ஒழுங்குமுறை ஆலோசனை நிறுவனமான அசையர் கன்சல்டிங்கின் நிர்வாக பங்குதாரரான ராகுல் கார்க் பேசுகையில், வருமான வரி தாக்கல் செய்யும் பொழுது அளிக்கப்படும் விவரங்களின் நம்பகத்தன்மையை ஆய்வு செய்வதற்காக வருமான வரித்துறை தரவுகளின் அடிப்படையில் தனி நபர்களின் விரிவான விவரக்குறிப்பு தயார் செய்யப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலியான நன்கொடைகளை காட்டுபவர்களுக்கு வருமான வரித்துறை வரி ஏய்ப்பு நோட்டீஸ் அனுப்ப உள்ளது. இந்த வகையில் தொழில்நுட்ப வசதி வரி ஏய்ப்பை கண்டறிய சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறது என்று கணக்கு தணிக்கை வல்லுநர் சித்தார்த் பன்வாட் கூறுகின்றார்.